வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல்ல பரபரப்பாக பேசப்படக்கூடிய முக்கியமான செய்திகளை ஷார்ட்டா நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய அதிபர் புதின் அவர்கள் இந்திய மாணவர்கள் மற்றும் சில வெளிநாட்டு மாணவர்கள் உக்ரைன்ல இருந்து பத்திரமாக வெளியேறணும் அப்படிங்கிறதுக்காக போற வந்து தற்காலிகமாக நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கு முத நாள் தான் இந்தியா என்ன ஒரு டிமாண்டை முன் வச்சாங்க அப்படின்னா, நாங்க பத்திரமாக உக்ரைன்ல இருந்து வெளியேறணும், அதுக்கு நீங்க ஒரு கோஆபரேஷன் வந்து கொடுக்கணும் அப்படின்னு இந்தியா டிமாண்டை வந்து முன்னிறுத்தினாங்க. அப்ப இந்தியாவுடைய பேச்சை கேட்டு ரஷ்யா வந்து அவங்களுடைய போரை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணிருக்காங்களா? இது உலக அரங்குல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. நாங்க அப்பையில இருந்து போற நிப்பாட்டுங்க அப்படின்னு காட்டு கத்தா கத்திக்கு இருக்கோம். ஆனா இந்தியா சொன்ன உடனே ரஷ்யா வந்து போற வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பல உலக நாடுகள் கேள்விகள் வந்து கேட்டுக்கிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, உக்ரைன்ல சிக்கி இருந்த மற்ற ஏசியாவை சேர்ந்த மற்ற வெளிநாட்டு மாணவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்தியாவுடைய தேசிய கொடியை பிடிச்சு எப்படியாவது தப்பிச்சு போயிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து தாவி வந்து போய்க்கிருக்காங்க. இதையும் நம்ம பார்க்க முடியுது. இது ரெண்டு இல்லாம இன்னொரு மிக சிறந்த விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டை சேர்ந்த பாகிஸ்தானை சேர்ந்த சில மாணவர்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களை எப்படியாவது மீட்டு நீங்க வந்து கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. இதெல்லாம் உலக அரங்குல இந்தியாவுடைய அந்த பேரு, இந்தியாவுடைய வலிமை எந்த அளவுக்கு இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத தெல்ல தெளிவா நம்மளுக்கு வந்து படம் போட்டு காட்டுது. இப்ப நம்ம விஷயத்துக்கு வரலாம். இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து ரஷ்யாவுக்கும் சப்போர்ட், உக்ரைனுக்கும் சப்போர்ட், எங்களை பொறுத்த வரைக்கும் போர் வந்து நிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய முடிவு அப்படின்னு இந்தியா வந்து உறுதியா இருக்காங்க. உக்ரைனுக்கு வந்து இப்ப போர்னால பாதிக்கப்பட்டிருக்காங்களா, அங்கே வந்து மருந்துகள் வந்து அதிகமா தேவைப்படும். நம்ம முன்னாடியே உக்ரைனுக்கு அதிகப்படியான மருந்துகளை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நாடா வந்து இருக்கும். அந்த வகையில மனிதாபிமான அடிப்படையில உக்ரைனுக்கு தேவையான எல்லா மருந்துகளையும் நாங்க வந்து கொடுக்கறோம் அப்படின்னு இந்தியா வந்து முன் வந்திருக்காங்க. அந்த மருந்துகள் வந்து இந்தியால இருந்து உக்ரைனுக்கு வந்து இப்ப தீவிரமாக ஸ்பீடா வந்து போய்க்கிருக்கு, அந்த ஏற்றுமதி வந்து நடந்துகிருக்கு. இது ஒரு பக்கம் நம்ம பாக்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, இது போன்று இந்தியா வந்து பல உலக நாடுகளுக்கு கண்ணை மூடிட்டு உதவி வந்து செய்வாங்க. உதாரணம் என்ன, இந்த கொரோனா காலகட்டத்தில் பல உலக நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை இலவசமா கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை நம்ம மறந்திருக்கவே மாட்டோம் இப்ப வரைக்கும். இந்த வரிசையில ஆப்கானிஸ்தான்ல தாலிபான்கள் ஆட்சியை வந்து பிடிச்சிட்டாங்க. தாலிபான்கள் ஆட்சி வந்த பிறகு அங்கே மிக கடுமையான உணவு பஞ்சம், பட்டினியில வந்து மக்கள் வந்து வாடி வதங்குறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தங்களுடைய உடல் உறுப்புகளை வந்து வித்து அதன் மூலமாக காசை வாங்கிட்டு அதன் மூலமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மிக கொடுமையெல்லாம் ஆப்கானிஸ்தான்ல நடந்துகிருக்கு. இந்தியா என்ன முடிவெடுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தாலிபான்களை இந்தியா வந்து எதிர்க்கிறாங்க, இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மனிதாபிமான அடிப்படையில உங்களுக்கு உணவுப் பொருள்களை நாங்க வந்து ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னு இந்தியா முடிவெடுத்து 50,000 மெட்ரிக் டன் கோதுமையை வந்து நாங்க வந்து உங்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. சோ அந்த ஏற்றுமதி வந்து இப்ப ரொம்ப ஸ்பீடா வந்து நடந்துகிருக்கு. கிட்டத்தட்ட 4,000 டன் கோதுமை வந்து இதுவரைக்கும் அங்கே வந்து போயிருக்கு. இன்னும் இனி வரக்கூடிய காலங்களில் அந்த ஏற்றுமதி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதை பார்த்துக்கிருந்த பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ நாள் தாயா பிள்ளையா பழகியிருக்கோம், இந்தியா மட்டும்தான் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா, நாங்கள் பண்ண மாட்டோமா அப்படின்னு நாங்களும் உங்களுக்கு கோதுமை அனுப்பி விடுறோம், ஃப்ரீயாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து முடிவெடுக்கிறாங்க. முடிவெடுத்து அவங்களும் கோதுமையை வந்து அங்கே வந்து அனுப்பி வச்சுக்கிருக்காங்க. இப்ப இந்தியாவுடைய கோதுமை அங்கே போயிருக்கு, பாகிஸ்தானுடைய கோதுமை அங்கே போயிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் நிர்வாகிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரெண்டு கோதுமையும் பிரிச்சு பார்த்து ஓகே இது நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துருக்காங்க. பாகிஸ்தான் அனுப்புன கோதுமை இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கெட்டு போய் நாத்தம் பிடிச்சு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கண்டனத்தை ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் பாகிஸ்தானுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஒரு வீடியோ வெளியிட்டு இது பாகிஸ்தான் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஷாக்கை வந்து ஏற்படுத்திருக்கு. பேசாம அமைதியா இருந்திருக்கலாம், கோதுமை அனுப்பிவிட்டு இப்படி வந்து அசிங்கப்படுறோமே அப்படின்னு இம்ரான்கான் வந்து ஒரு பக்கம் புலம்பிக்கிருக்காரு. இன்னொரு பக்கம் இந்தியாவுக்கு வந்து புகழாரம் வந்து சூட்டியிருக்காங்க, இந்தியா அனுப்பி விட்டாங்கப்பா கோதுமை அவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்னு தாலிபான்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெய் ஹிந்த் அப்படினு வந்து சொல்லி முடிச்சிருக்காங்க. எப்பலாம் ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு ஒரு கஷ்டம் வருதோ அப்ப வந்து இந்தியா வந்து முத ஆளா உதவி செய்றாங்க அப்படினு பாராட்டுகளையும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இப்ப நம்ம அடுத்து இரண்டாவது டாபிக் குள்ள போலாம். இரண்டாவது டாபிக் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எடுத்த அதிரடி முடிவு அப்படிங்கிறது இரண்டாவது டாபிக். என்ன முடிவு எடுத்திருக்காரு, கடலூர் கிழக்குடைய சட்டமன்ற திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரு ஐயப்பன் அவர்கள், இப்ப அவரை திமுக இருந்து தற்காலிகமாக நாங்க நீக்கிறோம், அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவர் வந்து நீக்கப்படுறாரு அப்படின்னு திமுக முடிவு எடுத்திருக்காங்க. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல, அந்த காரணம் இனி வரக்கூடிய வீடியோக்குள்ள நம்ம வந்து போடலாம். இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, எப்போதுமே ஒரு கட்சி சார்பாக
எதிராக போட்டிட்டு அவர் வந்து எம்எல்ஏ இல்ல வந்து ஒரு பதவி வந்துட்டாரு அப்படின்னா அந்த கட்சியில இருந்து உறுப்பினர் பதவி அவருக்கு போயிருச்சுன்னா இந்த வாங்கின இந்த பதவி இருக்கு பாத்தீங்களா எம்எல்ஏ பதவி இது இருக்காது அப்படின்னா சோசியல் மீடியால நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது குறித்த அதிகாரப்பூர்வமான ஒரு தகவல் அவருடைய எம்எல்ஏ பதவியும் இருக்க போதா இல்ல போக போதா அப்படிங்கறதும் இனி வரக்கூடிய நேரத்துல நம்மளுக்கு தெரியும். திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ உடைய பதவி இருக்கு பாத்தீங்களா கட்சியுடைய பொறுப்பு அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து அவரை நீக்கினது இப்ப தமிழக அரசியல்ல ரொம்ப பரபரப்பா வந்து பேசப்படுது. இது ரெண்டாவது டாபிக். கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம், அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா 8 மாவட்டங்களுடைய தலைவர்களுடைய பதவியை வந்து பறிச்சிட்டு புது தலைவர்களை வந்து அப்பாயின்ட் வந்து பண்ணிருக்காரு. இது பாஜக வட்டாரத்துல மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உள்ளாட்சி தேர்தலில் 300 அதிகமான வார்டுகள்ல தனித்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது 10% வந்து கிராஸ் பண்ணிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப மிக சிறந்த ஒரு ஏறுமுகத்துல வந்து தமிழக பாஜகவுடைய வளர்ச்சி வந்து போயிட்டு இருக்கா. அப்ப அடுத்த நிலைமைக்கு கட்சியை வந்து கொண்டு போகணும் அப்படின்னா கட்சியில பொறுப்புல இருந்துட்டு அந்த அளவுக்கு வேலை பார்க்காதவங்க மேல வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இப்ப அந்த பொறுப்பை வந்து புடுங்கினாங்க பாத்தீங்களா, அந்த 8 மாவட்டத்துடைய பாஜகவுடைய மாவட்ட தலைவர்கள் வந்து அந்த அளவுக்கு வேலையே பார்க்காம உட்கார்ந்துருக்காங்க. அப்ப அதன் காரணமாக இவங்களுக்கு பதிலாக இன்னும் புதிய நபர்களை வந்து நம்ம வந்து அந்த இடத்துல உட்கார வச்சோம் அப்படின்னா அந்த இடங்கள்ல வந்து வளர்ச்சி கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நினைக்கிறாரா. அதன் காரணமாக தான் இப்படி ஒரு அதிரடியான முடிவை திடீர்னு வந்து எடுத்திருக்காராம். இனி வரக்கூடிய காலங்களில் யார் ஒழுங்கா கட்சிக்கு வந்து வேலை பார்க்கலையோ அவங்களுடைய பதவியும் பறிக்கப்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காராம் அண்ணாமலை அவர்கள். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இந்த டாபிக்லயே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நேற்று இன்னைக்கு நடந்த முக்கியமான தகவல்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. ஜெய்ஹிந்த்.